வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொத்தரங்காய் வத்தல் தான் பார்க்க போறோம் இதுக்கு நான் கொத்தவரங்காய் 1 கிலோ வாங்கி வச்சிருக்கேன் இத நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி வச்சி நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சி அதுக்கு அப்புறம் இந்த கொத்தவரங்காய் போட்டு அது சுடு தண்ணியில போட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு அரை வேக்காடு வேக வச்சி நம்ம எடுத்துறோம் அதுக்கப்புறம் அதை நல்லா வெயில் தண்ணியை வடிகட்டிட்டு வெயிலில் காய வச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வருஷம் பூரா நமக்கு வந்து இது வந்து பொறிச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு சைட் டிஷ் மாதிரி நமக்கு வத்தலாகும் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இட்லிக்கு அப்புறம் இந்த மாதிரி எது நமக்கு வசதியாக இருக்கோ அதை வச்சு நல்லா ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றியிருக்கேன் நான் இதில் ஊற்றி நல்லா சுட வைக்கணும் இந்த தண்ணியை நல்லா சுடட்டும் சுட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கொத்தவரங்காயை அதில் போடணும் கொத்தவரங்காய் வந்து நான் வந்து இந்த தலைப்பகுதி வால் பகுதியெல்லாம் அறியணுன்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படியே முழுசாகவே நம்ம போடலாம் இதனால் ஒன்றும் இல்லை அதுக்கு சில பேர் அரிஞ்சு போடுவாங்க அதனால் போ அது அறியாமல் போடுறதுனாலும் ஒன்றும் தப்பு இல்லை டேஸ்ட் குறையாது தண்ணி சுடட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து இந்த 1 கிலோ கொத்தவரங்காய்க்கு உப்பு வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த தண்ணியிலே போட்டுக்கலாம் எனக்கு வந்து உப்பு நான் கம்மியாக தான் போடுவேன் அதனால் வந்து இது கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் உப்பு கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 கிலோவுக்கு இந்த அளவு போட்டுக்கலாம் நான் இதில் கொஞ்சம் குறைச்சிட்றேன் உப்பை சேர்த்துட்டேன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு கிருமி நாசினி அல்லவா அதனால அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இந்த கொத்தவரங்காய இந்த சுடுதண்ணியில சேர்த்துறேன் நான் ஒரு ஈஸியான வேலை தான் நம்ம இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வருஷம் பூரா நமக்கு பொரிச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியான ஒரு சைட் டிஷ்ஷாக இது இருக்கும் நல்லா தண்ணியில் ஒரு சேர அமைக்கி விட்டு ஒரு 50% வெந்துச்சுன்னா போதும் ரொம்ப வெந்துருச்சுன்னா கொல கொலன்னு போயிடும் அதனால் கொஞ்சம் பாதி அளவு வேக வச்சு நம்ம எடுத்துடலாம் சும்மா அப்படி தண்ணியில் அமைக்கி விட்டாலே போதும் அது நல்லா வெந்துடும் இதுக்காக ஒன்றும் நம்ம கஷ்டப்பட வேணாம் அவ்வளோதான் இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் 10 நிமிஷத்துக்குள்ளேயே இது வெந்துடும் பாதி வேக்காடு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் வெந்துட்டுருக்கு கொத்தவரங்காய் வெந்துட்டு நடுவில் ஒரு தடவை இப்படி பரட்டி விட்டுக்கலாம் ஆனால் எல்லா காயும் சமமாக வேகிற மாதிரி நம்ம வந்து ஒரு தடவை இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்தோடு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் கொத்தரங்காய் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும் பாருங்கள் கலர் கொத்தரங்காய் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் பழுப்பு கலராக வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம வந்து இதோட நிறுத்திக்கலாம் ஸ்டவ்வை நிறுத்திடுறேன் இப்போ நம்ம வந்து இந்த கொத்தவரங்காய் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் கொத்தவரங்காயை நல்லா வடிகட்டிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பாளம் அல்லது நல்ல ஒரு பெரிய தட்டு இருந்துச்சுன்னா நம்ம அதில் கொட்டி மொட்டை மடியில் நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல காய வச்சிடலாம் அப்படி தட்டு இல்லைன்னா கூட நம்ம வந்து துணியில் கொட்டி காய வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு 2-3 நாளைக்கு நல்ல வெயில் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 நாளில் நல்லா காஞ்சிரும் இல்லாட்டி நம்ம காயறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து காய வச்சு எடுத்துக்கலாம் இது கூட தட்டு பத்தலை இன்னும் பரவலாக போடணும் இன்னொரு தட்டில் நான் போட்டு ரெண்டையும் நான் காய வச்சு எடுத்துறேன் இவ்வளோ அடர்த்தியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பரவலாக நம்ம போடணும் இது வந்து வத்தல் பொதுவாக இந்த வத்தல் மாவத்தல் இதெல்லாம் காய வைக்கிறதெல்லாம் நம்ம ஏப்ரல் மே மாதத்துலேயே நம்ம வந்து முடிச்சிட்டோம்னா நல்லா அடிக்கிற வெயில் சுல்லுன்னு 2 நாளில் காஞ்சிடும்
கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம முதல் ரெண்டு நாள்ங்கிறது நாலு நாள் ஆகும். ஆனால் வெயில் எப்பொழுதும் அடிச்சுக்கிட்டே இருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம காய வச்சுக்கலாம். பாருங்க, நான் ரெண்டு தட்டில் பரப்பி விட்டு நல்லா காய வச்சிட்ருக்கேன். இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மாதிரி காஞ்சிச்சுன்னா போதும். இன்னும் வெயில் வரும், அதனால் என் மாடி கூட கொண்டு போல வெளியில் கொள்ளை பக்கமே வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா ரெண்டு தட்டில் பரவலாக போட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ரெண்டாம் நாள் நல்லா காஞ்சிட்ருக்கு. இன்னைக்குள்ள நல்லா காஞ்சிரும்னு நினைக்கிறேன். பாருங்க, கொத்தவரங்க இப்போ நல்லா ரெண்டு நாள் வெயிலில் வச்சு நல்லா காஞ்சிருச்சு. பாருங்க, எடுத்தோன்னே ஈஸியாக உடைக்க வருது. இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். எனக்கு ஒரு கிலோ கொத்தவரங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது கொஞ்சம் கம்மியாக காய கம்மியாக தான் வரும். இதை நம்ம வந்து ஒரு டப்பாவில் காற்று போகாத ஒன்றும் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும். நம்ம இது வச்சுருந்தோம்னா நம்ம தேவையானப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து நம்ம வந்து சைட் டிஷ் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதை நான் வறுத்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் பாருங்கள், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே வத்தலை போட்டு வறுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஜரம் எடுத்து நம்ம வந்து வறுக்கணும். பாருங்க, நல்லா செவந்தோன்னு நம்ம வந்து எடுத்துடலாம். பொரிஞ்சிருச்சு, கொத்தவரங்க வறுபட்டுருச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம வந்து கொத்தவரங்க வறுத்து எடுத்தாச்சு. பாருங்க, நல்லா பொரிஞ்சு நல்லா ஒடிக்கிறதுக்கு வருது. கலகலன்னு காஞ்சி நல்லா எண்ணெயில் நம்ம வந்து வறுத்து எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனுக்ரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.